எக்மோருக்கு கிளாஸுக்கு கார்த்தால ரிக்ஷால கை ரிக்ஷால போவோம். பலமாவட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் மட்டும் வடிச்சிருப்பா. பக்கத்துல எல்லாம் என்னெல்லாம் இருக்கும் தெரியும், நிறைய எல்லா மேல் மெம்பர்ஸும் நிறைய பேர் இருப்பா. யாரும் சம்பாதிச்சுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எல்லாரும் விஸ்வா மத கொண்டு படிச்சுன்னு தான் இருந்தார்னு நினைக்கிறேன். பலமாதான் மெயின் ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. என்ன வா சாப்பிடுவான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதம் மட்டும் பெரிய பாத்திரத்தில் இருக்கும். அந்த மாதிரி அந்த காலகட்டம் பாலாவுக்கும் வறுமை தான். அந்த காலகட்டத்தில் அந்த அத்தகைய சூழ்நிலையில் அந்த கலைஞர்களுக்கு வருடத்தில் 4 கச்சேரிகள் நடந்தால் அதிகம் என்று இருந்த சமயம். பறந்து விரிந்து வளர்ந்த பரத கலையின் அதிவேகமான போக்கினாலும் பொருளாதார நிலைப்பாடுகளாலும் பாரம்பரிய கலைஞர்கள் மெதுவாக பின்தள்ளப்பட்டனர். கலையின் வளர்ச்சி அவர்களுக்கு பிரமிப்பையும் ஓரளவு மகிழ்ச்சியை தந்த போதிலும் படித்த இளம் வயதினர் நாகரிகமானவர்கள் என்று ஒவ்வொருவரும் இந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு சொல்லும்படியான மாறுதலை அவர்களுடைய வாழ்க்கை நிலை ஆகியவற்றில் ஏற்படுத்தியது என்பதில் ஐயமே இல்லை. அவர்களே ஆர்வத்துடன் வருபவர்க்கு இக்கலையை போதித்த போதிலும் உள்ளூர தங்கள் வாழ்வின் ஆதாரத்துள் நலிவடைந்து வாடுவதை நினைத்து நிச்சயமாக கவலைப்பட்டனர். இதே காலகட்டத்தில் பரத கலையை பயின்ற பல மேல்தட்டு வர்க்கத்தினர் பலரும் சமூகம் மற்றும் தொடர்புடைய காரணங்களினால் கலையில் தீவிர முயற்சியில் ஈடுபடாமற் போனார்கள். தொடர்ந்தவர்கள் சிலரும் உண்டு. இதுவரை நான் சொன்னது என்னுடைய அனுபவ பாடத்தில் நான் புரிந்து கொள்ள முற்பட்ட எண்ணங்கள். என் குருமார்களுடன் நான் 1955 தொடங்கி 1984 மற்றும் 87 வரை நெருங்கி அது அந்தேவாசியாக இருந்து கவனித்து வந்ததிலிருந்து எனக்கு தோன்றிய சில கருத்துகள். ரசமான குறிப்புகளுடன் நிகழ்வுகளுடன் மேலும் கலந்துரையாட ஆசை இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு பொருந்திய அளவில் இங்கே என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு இரண்டு விஷயங்கள். வீணாபாஷினி அம்மையார் அவர்களை பற்றி ஹேரமநாதன் அவர்கள் சொன்னார். பாலம்மா என்னிடம் சொல்லியிருக்கார், என்ன இப்போ ஆடுறவாள்லாம் அழகுங்கிறிய, நீ வீணாபாஷினி எங்கள் மூத்தார் எல்லாரையும் பார்த்ததில்லடி, நீ வீணாபாஷினி அம்மாவோட அழகு சொல்லி முடியாது. தாம்பூல் அதுவும் பாலா ரொம்ப அழகாக பேசுறதே சில நுணுக்கமான அபிநயம். இந்த தாம்பூலம் போட்டு அவன் முழுங்கினாள்னா இந்த இடத்துல அந்த கலர் தெரியும் தெரியுமா உனக்கு? அப்பேற்பட்ட ஒரு ஒரு டெண்டர் கழுத்து, அப்பேற்பட்ட ஒரு கம்ப்ளெக்ஷன், ஏன்னா அந்த எச்ச ஷேப்பு சாறு முழுங்கிறது தெரியும் அப்படிங்கிற அளவில். அப்புறம் இடுப்பு பட்டை பற்றி சொன்னார். ரொம்ப நாளைக்கு நான் பெரிய தாமணி போட்டுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுனில் போய் எங்கள் அப்பா வந்து அந்த நல்ல கயத்துக்கட்டில் கிராமாந்திரத்தில் போடுவா பட்டை, அந்த பட்டை வந்து 2.5 மீட்டர் வாங்கிட்டு சொல்லுவா பாலா. அது இப்படி பைஜாமாக்கு குறுக்க ஒரு முடிச்சு மேலே போட்டுட்டு குறுக்க கொடுத்து அடியால கொண்டு வந்து அது உள்ள சுருகி இப்படி இழுத்து இப்படி இடுப்புல போடுவா. அந்த இடுப்போட இப்போ தாவணிக்கு மேல சும்மா அது எதுவும் ஒன்ட்ட கட்டின் போறாளே அந்த மாதிரி கிடவே கிடையாது. அந்த இடத்துல வரவே கூடாது, அது அதுக்கு கீழே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால வயரே வராது நம்ம ஆடுறவளுக்கு அந்த வயிறு. அந்த நாடா கடைசி வரைக்கும் நாங்க அங்க இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு, இன்ஃபேக்ட் அதனோட சாம்பிள் கூட நான் என்ன கட்டின கிரிஞ்சு அப்படி நுல்லுலாம் வந்திருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன். அது ஒரு இட்ஸ் ரொம்ப ரேர் ஐட்டம். இந்த மாதிரி அது சொன்னாலே தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலாவும் அந்த மாதிரி கச்சம் போட்டுதான் பின்னாடி பழைய படங்கள்லாம் பாத்தீங்களா, 70களில் தான் லக்ஷ்மி வந்து அதை மாத்தினா. அதெல்லாம் ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமா இருக்குமா, வேண்டாம் நீ சாதாரணமா கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கோ, ஃபாரினர்ஸ் எல்லாம் வர டீச் பண்ற அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ட்ரெஸ் அப்படின்னு அந்த பொக்காரத்தை பாலா சொல்லுவாங்க. உள்ளே உள் தலைப்புக்கு ஒரு நீள நாடா கொடுத்துருப்பா, அது அந்த ரெண்டு இதுக்கு பிருஷ்டத்துக்கு பின்னாடி குறுக்க கொடுத்ததை டைட்டா கட்டிருப்பா. இந்த அடவெல்லாம் பிடிக்கிறதே நமக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்கும். இந்த பேலன்ஸ் போகாது, கனாப்பினான்னு காலை நீட்டி நோக்கறதெல்லாம் வரவே வராது. அதுல அந்த மாதிரி சில பழமையான விஷயங்கள் பாலாவோட ஸ்கூல்ல இருக்கிறது நிறைய. டே டு டே நாங்கெல்லாம் வந்து நானாவது வீட்டுக்கு வந்திருக்கேன் நைட்ல, ராமையா வந்து கூடவே லீவ் பண்ணியிருக்காருங்க. அது இந்த காலகட்டத்தில் வந்து தேவதாசிகள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எப்படி எப்படி மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி, அது மட்டும் இல்ல ஹைப் பண்றதுக்காக மீடியாவில் எழுதுறது, புஸ்தகங்களில் கண்ணாப்பின்னு எழுதுறது. முக்கியமா வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கடந்த 20-30 வருஷ காலமா காளான்கள் மாதிரி முழிச்ச நிறைய அறிஞர்கள் வந்திருக்கா. அவ வந்து பாலசர் சுத்தி வீட்டுக்கே கூட வந்திருக்க மாட்டான், ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்னென்னத்தையோ எழுதுறது. அண்ட் ஆல்சோ குறிப்பா பிராமணர்களை வந்து அவ விரோதிச்சிருந்தா, பிராமணர்களால அந்த கலை அழிஞ்சுதுன்னு. இன்னைக்கும் ஹேரமநாதன் அண்ணாவே சொன்னார், பிராமணர்களுக்கு வந்து அவ ரொம்ப மதிப்பு கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு ஒரு சகஜ பாவமும்
கடைசி வரைக்கும் நான் பாலமா அகாடமியில பாத்திருக்கேன், யார் வந்தாலும் பெரிய வித்வான்கள் எல்லாருக்கும் எழுந்து நின்று ஒரு நமஸ்காரம் சொல்லுவா, அவ உட்கார வரைக்கும் தான் உட்கார மாட்டான், அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்து பிராமணர்கள் வந்து தனக்கு நல்லதுதான் பண்ணினா அப்படிங்கிறது வந்து அவளுக்கு மனசுல திடமா இருந்தது. முக்தமா இவ எல்லாரோட பார்ட்னர்ஸும் வந்து ஒரு நிமிஷம் யாரும் சார் எதை சொல்ல விரும்புறேன், அவளோட பார்ட்னர்ஸ் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அம்மா சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை. அந்த இடுப்பு ஏன் பின்னாடி பக்கம் இழுத்து கட்டினாங்கன்னா அப்பதான் அந்த அரை மடியில உட்கார்ற சுத்தம் வரும். அதுக்காக தான் அது இன்னைக்கு நம்ம நாட்டு அரை மண்டல உட்காரு அரை மண்டலத்தில் உட்காரு 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 உட்காருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடுப்பு கட்டிட்டா அந்த இடுப்பும் நிமிரும், உட்கார்ந்தான்னா அவ்வளவுதான். அதுக்காக தான் அந்த இது அம்மா சொன்னது மாதிரி இந்த சமூகத்தை பாதுகாத்து உலகத்துக்கு அவங்களுடைய கலையை பரிமளிக்கும்படியான செய்தவங்க பிராமணர் தான். அடுத்தது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அந்த மாதிரி என்னுடைய பெரிய மாமியார், நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், தஞ்சாவூர்ல திருப்பி பெரிய பரம்பரை குடும்பம், அப்பவே அவங்க பாரத்தில் படித்த குடும்பம், திண்டையர் குடும்பம்னு பேர். அவங்க எங்க உட்காந்து சாமிட்டு உட்காருவாங்க. என்னுடைய மாமியார் 42 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் தானவரணம் ஆனவங்க அவங்க உண்டிதான், தானவரணம். அந்த அம்மாவை உங்களுக்கு ஒன்று உடம்பு முடியாத நிலையில் கணபதியன்னு பேர், அவர் பேரு, அவங்க பொண்ணு பெருக்கும் மஞ்சவழியில சர்க்கரை இருக்கு, அவங்களும் என் மாமியார் தான் ஜோடி ரெண்டு பேரும். இந்த மதுரா நகரில அந்த என்னுடைய மாமியாருக்கு வீணபாஷணியமா ரவிக்கை விக்கெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா இந்த 9 கஜத்தை எடுத்து சுத்தி மாறாக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து அம்மா மாதிரி வயசு உட்கார்ந்து தாரி விட்டு பண்ண பாவம் இன்னும் என் மனசுலையும் என் கண்ணிலையும் நிற்கிறது. ஆனா எனக்கு அது ஏன் அவங்க செய்யறாங்க என்னன்னு தெரியாது. அப்புறம் அந்த பாட்டை நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பாவத்தினுடைய நிலை எனக்கு தெரிஞ்சது. கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணகிட்ட கெஞ்சுறதும் அந்த பாதைய அது அவ்வளவு அனுபவிக்க வேண்டிய விஷயம். இந்த இடுப்பு கட்டுறது மட்டும் இப்ப அவசியம் கட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த அரை மடியில உட்கார்ற விஷயம் ரொம்ப அழுத்தம். இல்ல, ரெண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புறேன். ரொம்ப அழகா சொன்னார் லீலா, டான்சர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இப்போ அந்த வலமாவை எடுத்துனாலும் அவரும் ஒரு சராசரி குணங்களுடைய ஒரு மனுஷி தான். அது மட்டும் இல்லை, இந்த கலையில வந்து நடந்த பலவித சோதனைகள் அதெல்லாம் அவருக்கு வந்து வாழ்வில் நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது நிச்சயமா அவரோட கலை சொல்லிக் கொடுக்கறதுல வந்து அது தாக்கம் இருந்தது. இந்த சமூக நிலைமைன்னு பார்க்க வரது அந்த இஷ்யூ இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் அவளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடுது அந்த பீரியட்ல. ஒரு க்ஷேத்திரிக்கு பதம் கேட்டா உடனே அவளுக்கு சொல்லித்தரத்துக்கு மனசு இருக்காது, இல்ல சொல்லிக் கொடுக்கறதே அட்லீஸ்ட் லக்ஷ்மி வந்து ஸ்டாப்பாவது பண்ணுவா, இது வேண்டாமே வேற ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அது நமக்கு அப்ப புரியாது குழந்தையா இருக்கிறதே. அப்புறப்புறம் பாவமா சிம்பத்தைஸ் பண்ண முடியுமா, ஐயோ இப்படி எல்லாம் இருந்திருக்க வாளுக்கு எத்தனையோ. அதாவது ஒரு காலகட்டத்தில் பாலாக்கு உடம்பு சரியில்லாம 40s இருக்குது, இந்த பதம் மட்டும் பண்ணி இந்த பழைய படங்களை கூட பார்க்குறோம், பதம் செஷன்ஸ் பண்ணி சம்பாதிச்சு அந்த குடும்பங்கள்லாம் ஓட்ட வேண்டிய அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கடைசி நாளில் ஜெயமா போனப்போ அந்த பாடி எடுக்கிறதுக்கு பணம் கிடையாது, டிடி கே மாமா அப்பா எல்லாரும் தான் போய், நம்ம அகாடமிலேருந்து எல்லாரும் போய் அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண. அந்த மாதிரி நிலைமை எல்லாம் பாலாக்கு ரொம்ப வருஷம் இருந்தது. இதெல்லாம் அவளோட கலையில நிறைய பாதிச்சது. ஏன்னா சராசரி ஹியூமன் பீயிங் இல்லையா சொன்ன பாயிண்ட், என்னதான் வந்து அம்ரித் ஸ்ரீனிவாசன் சொன்ன கோட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கோவில்ல இருந்து இப்ப தூங்கிட்டு இருக்கிற கோவில்ல வந்து ஆடுறானா கூட பாலா தன்னோட உடம்பையே கோவில் நினைச்சுட்டு பக்தி சாதனமா தான் அவ யூஸ் பண்ண. அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு அடிப்பட்ட ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கும்,
அதுமாரி கடைசியில வந்து அந்த மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷனை பத்தி பாலா நிறைய புலம்ப ஆரம்பிச்சிருந்தா லாஸ்ட் பீரியட்ல வென் ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹர் அப்பெல்லாம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சொல்றது சொல்லுவோம் ரொம்ப தீர்க்க தரிசனம் உங்க அப்பா உனக்கு நாட்டியம் ஆடினா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மேரேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சண்முகம் செட்டியாரை பத்தி ரொம்ப வேடிக்கை வேடிக்கையான அவருடைய கோபங்களை பத்தி எல்லாம் எங்கிட்ட சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா இப்படி எல்லாம் எதுக்கு டீச்சர் நீங்க இதெல்லாம் பொறுத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கேன் அவரு தானடி நமக்கு தெய்வம் அப்படித்தானே இருந்தாகணும் நானு அப்படிலாம் அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் அவடைய வாழ்க்கையில பூந்து வந்தாலும் கலையோட உயர்வை மட்டும் பார்த்து அன்னிலேந்து கடைசி வரைக்கும் வந்த ஒரு பாரம்பரிய கலைஞர்களை பல மாதிரி ஒரு பின்னக்களை ரீச் பண்ணுவா யாருமே இல்லைங்கிறது ஏன்னா அதுக்கு இன்னொரு முக்கிய ஒரு விஷயம் என்னன்னா அவளுடைய சங்கீத வழி இன்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லா நாட்டியமும் ஓ நான் பாடுறேன்னு ரிஹர்சலும் ஊன்னு பாடு அந்த பாட்டு கிடையாது எத்தனை பேரால இன்னைக்கு ஸ்பான்டேனியஸா அபையில ஒரு குவிஸ் வச்சா சீனியர் டான்சர்ஸ் பாடி நாடுவா சேலஞ்ச் பண்ணணும் நம்ம அது மாதிரி ஒரு குவிஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம் எல்லா சீனியர் டான்சர்ஸும் வரணும் டக்குன்னு பாடி ஏன்னா அந்த பாடுறதோட டைமென்ஷனை வந்து அந்த ஸ்கூல் ரொம்ப மெயின்டைன் பண்ணதுனால அந்த கலைக்கே ஒரு பெரிய வேற ஒரு பரிணாமம் கிடைச்சது அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அண்ட் அந்த பாதையில கடந்து வர சோதனைகள் எல்லாம் மீறி பாலா நின்ன ஸ்ட்ரென்த் இருக்கேன் கிரேட் உமன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அதனால அந்த பாரம்பரிய கலைஞர்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அதுல இருந்த மேல் மெம்பர்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யூஸ்லெஸ் அவ ஒத்துருமே ஒன்றும் சரியா மெயின்டைனே பண்ணல அந்த மாதிரி நட்டுவ குடும்பங்கள் வந்து கிட்டப்பா நான் சொல்லியிருக்கேன் நாங்கள்லாம் ஓதுவார்மா நட்டுவனார்னு ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் கடவுளுக்கு இது பாடுற தேவாரம் பாடுற குடும்பம் கலை குடும்பம் எதனால நான் என்னோட மியூசிக் இப்படி இருக்குன்னு நினைச்சேன்னா கடைசி காலகட்டத்தில் நிறைய தப்பு தப்பா எழுதின குறிப்புகளை பத்திலாம் கிட்டப்பா நான் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் நால்வர் குடும்பத்தை பத்தி இன்ஃபேக்ட் நம்ம பி எம் சுந்தரம் கூட தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார் அதெல்லாம் கிட்டப்பா நான் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் பேசுறதுக்கு ஒரு ஆளும் இல்லையா நந்தினி அம்மா எல்லாரும் எது வேணா சொல்லுவாங்க அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத அவள்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தா அதுதான் ஒரு பரிதாபகரமான விஷயம் ஆனா அது அவளுடைய கலை செருக்கு அதாவது ஒரு அழகான வித்யா கர்வம் இதெல்லாத்தையும் அது குறைக்கவே இல்லை என்னைக்கு அவ அந்த கெத்து கெத்து வைக்கிற அல்ல தில்லானால ஒரு கெத்து வைக்கிற மாதிரி அவ ஒரு கெத்தோடய லிவ் பண்ணான் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் நான் வந்து பரிபூர்ணமா பாரம்பரிய கலைஞர்களுக்கு நான் என்னைக்கும் அடிமை அடியாருக்கு அடிமைங்கிற மாதிரி அவளுக்கு எல்லாம் தான் அடிமைனா இந்த கலை வந்து அவ போட்ட பிச்சை நமக்கு நம்ம அதுக்கப்புறம் வச்சுட்டு பெரிய பெரியவா பாலமாவும் ஒரு தனி ஸ்தாபனமா இருந்தா ருக்மிணி அம்மா வந்து ஸ்தாபனத்தையே பண்ண மகா தீர்க்க தரிசி அவளால நமக்கு இந்த கலை கிடைச்சதுனாலும் இதுக்கு ஆணி வேறு வந்து இந்த குடும்பங்கள் தான் அவளுடைய சமூக ரீதியான ஒரு அவர் சொன்ன மாதிரி என்ன ஹோட்டால லிவ் பண்ணியிருக்கா ஒருத்தரும் என்ன அது மாதிரி பாலாவோட லேட்டர் பீரியட் அவ அமெரிக்கா எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஷி லிவ்ட் அ லக்ஸுரியஸ் லைஃப் என்ன பார்க்கல பாலா லைஃப்ல அந்த மாதிரி ஆனா மனசளவுல அவர் ரொம்ப ரொம்ப நொந்து போனா லைஃப் முழுக்க தனக்கு ஒரு சரியான மேல் சப்போர்ட் இல்லை எல்லா விதத்திலயும் நமக்கு சோதனைகள் பல பல இடங்கள்லேருந்து அப்படின்னு பேச்செல்லாம் குறைஞ்சுடுத்து இன்ஃபேக்ட் அந்த சங்கீத கலாநிதி வாங்கின வருஷம் பேச்சு முடிஞ்சு கடைசியில பாலா பேச மாட்டேன்னுட்டா இந்த ஸ்பீச்சை வந்து லக்ஷ்மி தான் படிச்சா நான் எல்லாம் வல்ல நடராஜனுக்கு தான் நமஸ்காரம் பண்றேன் அவரோட அருள் தாங்கிறத அபிநயத்திலேயே ஒரே லைன்ல பிடிச்சா பாலா அதெல்லாம் முடிஞ்சோன்னு தாண்டி நாங்க அந்த இதெல்லாம் எடுத்துன்னு நான் டீச்சரோட வந்துட்டு இருக்கிறது ஒருத்தர் வந்து வாழ் 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 வாழ்னு கத்தினார் பாலா கிட்ட என்னமா நீ எங்கப்பா பேரை சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்படியே ஷிவாக் பாஸ்ட் என்ன ஒரு மெஜஸ்டிக் நடையா வந்த அப்ப நான் டீச்சர்கிட்ட கேட்டேன் டீச்சர் வர என்ன கத்திண்டே இருக்காரு நீங்க ஒன்னும் சொல்லாம விடுடி பேசி பேசி என்ன ஆக போறது அவர் யார் தெரியும்ல உனக்கு ஈ கிருஷ்ணரோட புள்ள அப்படின்னு எங்க அப்பா பேரை சொல்ல ஈ கிருஷ்ணர் வந்து என்ன அவர் பாடுபட்டு நான் தான் பாலா வேண்டும் அவர் பறிச்சதெல்லாம் பாலாக்கு குழிதான் பாலா கதை கதையா அதை பத்தி சொல்லியிருக்கா அதனால பாலா தன்னுடைய ஒரு சொந்த கால்கள்ல நின்று எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு கூட இருந்து பார்த்ததுனால எங்களுக்கு சின்னப்போ அவளுடைய சாப்பாட்டு கஷ்டத்துலேருந்து எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு அதை ஒரு பொருட்டாவே மண்டேன் திங்ஸ் எல்லாம அவசி ஒரு பெரிய ஒரு லெவல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு தெய்வ வழிபாடா இதை எடுத்துட்டு கடைசியில ஷி ஸ்டூட் ஹை அண்ட் நம்ம எல்லாரும் இன்னைக்கும் பாரம்பரிய கலைஞர்கள்னா முதல்ல பாலாதான் நினைச்சுக்க முடியும் அப்புறம் நீங்க கும்பகோணம் வரலட்சுமி கேள்வி கேட்க தெரியாதா கேள்வி கேட்க முடியாதா கேள்வி கேட்க விரும்பலையா என்னன்னு புரியலையா ஒன்னும் இல்ல போல இருக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நந்தினி
Nandini naturally speaks so wonderfully well about Bala Saraswati because she is a disciple of Bala Saraswati on one side. And she also inherits the greatness of one and only one Professor Raghavan. I mean, I am a disciple of his disciple, Professor Raghavan. So, Aunt Saraswati, Professor Raghavan on one side, and Bala Saraswati on another side, she inherits both qualities. Thank you very much for your wonderful talk. I now request Dr. Padma Subrahmaniyam to speak for 10 minutes. The earlier speakers have all made my work very easy. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் இங்கு ஆல்ரெடி சொல்லிட்டதுனால என்கிட்ட சொன்னபடி ஏதோ இங்கிலீஷில் எழுதின்னு வந்துட்டேன். பேப்பர் இருக்கு. ஆனால் இந்த பேப்பரில் இருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இங்கு முன்னால் பேசப்பட்டது. ஆகவே திருப்பி அதே விஷயங்களை பற்றி பேசி உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை. டைமும் கிடையாது. அவங்கெல்லாம் சொல்லாத சில விஷயங்களை மட்டும் என்ன, இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆஃப் டான்சர்ஸ் தென் அப்படிங்கிறத பேசும்பொழுது அந்த தென்ங்கிறது எப்போலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போது அநேகமாக பேசினவங்க எல்லாரும் லாஸ்ட் 100 or 150 இயர்ஸ்க்குள்ளே இருந்த நிலை அதை பற்றி இங்கே ஹைலைட் பண்ணி பேசினாங்க. இங்கிலீஷில் நான் எழுதியிருந்தாலும் நான் அதை தமிழில் அப்பப்போ விஷயத்தை சொல்லி சுருக்கமாக பேசி முடிச்சுக்கிறதுக்கு பார்க்குறேன். ரொம்ப வேத காலத்துலேருந்து எடுத்துட்டு பார்த்தோம்னா ரிக்வேதத்திலேயே அந்த காலத்திலேயே டான்ஸுங்கிறது ஒரு ப்ரொஃபஷன் ஆகிடுதுங்கிறது தெரியறது. சம்ஸ்கிருதத்தில் ரிக்வேதத்தில் நிருத்து அப்படிங்கிற ஒரு டேர்ம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிருத்துங்கிற டேர்ம் எதுக்காக அந்த ரிக்வேதத்தில் சொல்கிறாங்கன்னாக்க, தி கம்மிங் ஆஃப் த டான், உஷஸ். உஷஸை வந்து பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த உஷஸ் எப்படி வருகிறாளாம் என்றால், ஒரு அழகான நிருத்துவை போல் வருகிறாள். ஸோ கம்மிங் ஆஃப் த டான் இஸ் compared to the unveiling of a dancer. அப்பா ஒரு வெயில் வேற போட்டு அந்த ப்ரொஃபஷனல் ஆடி இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் பிற்காலத்தில் அடுத்த ஒரு தர்மசாஸ்திர காலத்தில் பார்த்தா, மனு தர்மத்தில் சொல்லப்பட்டது பார்த்தா, இந்த கலைஞர்கள் எல்லாம் அந்திஜாவோடு சேர்த்துருக்கு. அதனால் அப்போ அவர்களுக்கு சோஷியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாங்களான்னு ஒரு சந்தேகம். அதுக்கு அடுத்த பீரியட் ஆகம சாஸ்திர காலத்தில் பார்த்தா, அப்போலேருந்து தான் இப்போ நம்ம பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அதாவது ஒரு தேவர்களுக்கு அடியவராக இருக்கக்கூடிய அந்த தேவதாசிகளை அந்த கோவில் குருக்களுக்கும் மேலே ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அந்த கதைகளெல்லாம் நீங்கள் இவர்களெல்லாம் சொன்னதை கேட்டீர்கள். இன்னும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அதில் என்னென்னா, ஒரு ராஜாவுக்கு காரனேஷன் நடக்கும் பொழுது, அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ராஜகுருவுக்கு வர முடியவில்லை என்றால், த தேவதாசி குட் காரனேட் த கிங். அப்பேற்பட்ட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த தேவதாசி இருந்திருக்கு. இன்னொரு நம்ம கல்கனாருடைய ராஜதரங்கிணியில், அதாவது கல்கனர் வந்து காஷ்மீருடைய சரித்திரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் ஏர்லி 11th century அந்த பீரியடில் லலிதாதித்யன்னு ஒரு பெரிய ஒரு முக்கியமான காஷ்மீர் அரசன், அந்த லலிதாதித்யன் ஒரு தேவதாசியை தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டான் என்ற
ஒரு சரித்திரபூர்வமான ஒரு குறிப்பீடு இருக்கிறது. ஆகவே தேவதாசிகள் அப்படிங்கிறது ஒரு தனி ஜாதின்னு நினைச்சுக்க கூடாது. அவங்க எந்த அதையும் இங்க சொல்லப்பட்டது. அந்த தேவதாசிகளையும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இதை மட்டும் நான் இங்கிலீஷ்லேயே படிச்சுடுறேன் ஃபார் தி சேக் ஆஃப் பிரிவிட்டி. தமிழை விட இங்கிலீஷ் ஷார்ட்டர் லாங்குவேஜ், அதுக்காக சொல்கிறேன். தேவதாசிஸ் வேர் ஆல்சோ கிளாசிஃபைட் அஸ் தோஸ் ஹூ ஆஃபர் தெம்செல்ஸ் டு த டெம்பிள், தோஸ் ஹூ ஆர் ஆஃபர்ட் பை பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ரிலிஜியஸ் கமிட்மெண்ட், those offered by buying them from the parents, those who dance inside the temple precincts after getting diksha. Initiation vaangikano, japam vaangikano illaina and nadakkeltaapla swami ki kittaga poi aada mudiyadu. Agave they had to qualify themselves. Innoru group yaarunnake அலங்கார தாசிகள். அவ வந்து துவஜஸ்தம்பத்துக்கு வெளியில அழகா அலங்காரம் பண்ணிட்டு ஆடக்கூடியவர்கள். இதை போன்ற பாகுபாடுகள்லாம் இருந்தது. அந்த பாகுபாடுகளுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு மானியங்களும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதை கோவில்லேருந்தோ இல்லைன்னாக்க ராஜாவோ அந்த மானியத்தை வழங்கி கொண்டிருந்தார்கள். 400 தேவராசிகளை பற்றின விவரங்கள் நாங்கள் எங்களுடைய பரதர் அறக்கட்டளையிலேருந்து ஒரு புஸ்தகம் போட்டிருந்தோம். 1000 பேர் நீங்கள் ஆடின போது அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பியை இப்போ கொடுத்துருந்தோம். அதுலேருந்து பார்த்தாலே நட்டுவனாருக்கு எவ்வளவு பணம், ஆடினவர்களுக்கு எவ்வளவு பணம், இந்த விவரங்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு இல்லாமல் இந்த தேவதாசிகளே இப்போ அழகாக சொன்னார், பல மானியங்களை கோயில்களுக்கு தேவதாசிகளே ஏற்பாடு செய்திருந்திருக்கார்கள். இப்போ எவ்வளோ அந்த எத்தனையோ அளவுக்கு வெள்ளி குடம், 12 கிலோ வெள்ளி ஒரு குடம் மாரியம்மன் கோயிலுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு சரித்திரபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். There are many inscriptions which gives details about the contribution, monetary contribution of the Devadasis to the temples. A Devadasi was responsible for saving Srirangam temple from Muslim invasion. அந்த சமயத்தில் அப்போ the chieftainஆ இருந்தவர் கோப்பண்ணா. அந்த கோப்பண்ணா அன்னைக்கு அந்த தேவதாசி அந்த விஷயம் டீட்டெயில்ஸ் இப்போ கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த ஒரு ரொம்ப அருமையான ஒரு இன்சிடெண்ட், இது சரித்திரபூர்வமான இன்சிடெண்ட். அன்னைக்கு அவ இல்லைன்னா ஒரு பெரிய இழப்பே ஆயிருந்திருக்கும். கோயிலையே கோயில் எப்படி முஸ்லீம்ஸ்லாம் இடிச்சுட்டா, அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணத்துக்கு திஸ் லேடி வாஸ் ரெஸ்பான்சிபிள். அப்பொழுது படையெல்லாம் எடுத்து வந்த பிறகு இந்த கோப்பண்ணா கேட்குறார் அந்த தேவரடியார்கிட்ட, உனக்கு என்னம்மா நான் செய்யணும், ராஜாங்கத்துலேருந்து என்ன கொடுக்கணும். அதுக்கு அவன் என்ன கேட்டா தெரியுமா, நானும் சரி என் வம்சத்தாரும் சரி இறக்கும் பொழுது அந்த இறந்தவளுக்கு வாய்க்கரிசி மற்றும் தகனத்திற்கான கொள்ளி, இது ரெண்டும் ஆலயத்திலிருந்து அந்த பள்ளி அதாவது கிச்சன் ஆஃப் தி டெம்பிள் அங்கேருந்து வரணும். அந்த மடப்பள்ளின்னு சொல்லுவோம், அது எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுமோ என்னமோ தெரியாது இங்கே சென்னையில் இருக்கிறவாளுக்கு. ஆகவே அந்த மடப்பள்ளியிலேருந்து இது வரணும் அப்படின்னு கேட்டதின் காரணமாகத்தான் நீங்கள் சொன்னீங்களே, அதுக்குண்டான சரித்திரபூர்வமான ஆதாரத்தை நான் இப்பொழுது கொடுக்கிறேன். இது கோயில் ஒழுகு என்று ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டெம்பிள் இருக்கு. அந்த கோயில் ஒழுகுல இந்த ஹோல் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை படிக்கும்பொழுது நமக்கு உடம்பெல்லாம் சிலுக்கும்.
இன்னைக்கு நம்ம யாரோ ஒருத்தர் இங்க சொன்ன மாதிரி அம்மா சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஒட்டியானம் வாங்கி கொடுப்ப, எனக்கு என்ன வங்கி வாங்கி கொடுப்பேன்னு கேக்குற காலத்துல இப்படி ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு ஆன்மீக உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நினைக்கும் பொழுது, இன்னைக்கு ஹிந்துன்னு ஒரு மதம் இருந்ததுன்னா அதற்கு தேவதாசிகள் ஒரு பெரிய பொறுப்பாளி. அந்த அவர்களுடைய பக்தியினாலதான் கோயில்கள்லாம் இன்னும் லிவிங் டெம்பிளா இருக்குன்னு சொன்னா அது அதிகமே இல்லை. இது அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். நீங்கள்லாம் ட்ரில் மாதிரி கையில கைய கால ஆட்டிட்டு போனா பிரயோஜனம் இல்லை. அவங்க கிட்டே இருந்து நீங்க கலையை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, லேர்ன் தி ஸ்பிரிட் பிஹைண்ட் தி ஆர்ட். இது இதனாலதான் இன்னைக்கும் அவங்களை நம்ம மதிக்கிறோம், வணங்குறோம். நான் இந்த நட்டுவனார்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். இந்த நடன ஆசிரியர் அவர்களுடைய அமைதி, நடன ஆசிரியர் அமைதி சிலப்பதிகாரத்திலேருந்தே அவளுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு, அதாவது டு ரெஸ்பெக்ட் சம்படி that person has to be respectable. அதாவது யூ காண்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், சம்படி ஹேஸ் டு கமாண்ட் ரெஸ்பெக்ட். அப்படி கமாண்ட் பண்ணணும்னாக்கே அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு தகுதி இருந்தாதான், தகுதி இருந்தா தானே மரியாதை வரும். ஆகவே இந்த நட்டுவனார்களுக்கு அப்போல இருந்தே ராஜராஜன் காலத்திலேயே நட்டுவனாருக்கு தான் அதிக பணம், ஆடுறவளுக்கு அடுத்த பங்கு தான். அந்த காலத்திலேருந்தே அப்படி ஒரு, அதாவது ஒரு நட்டுவனார் எப்படி இருந்திருக்காருன்னா, நான் சொல்றது ராஜராஜன் காலத்துல. ஆனாலும் அந்த நட்டுவனார் ஹி வாஸ் லைக் அன் இம்ப்ரெஸரியோ, எ டான்ஸ் டீச்சர், எ கண்டக்டர் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரா, பிளஸ் தி எக்ஸிக்யூட்டிவ். ஹி வாஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தட் கம்பெனி விச் the dancers வீடு தான், அந்த வீடு தான் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த அவர்கிட்ட தான் போய் இன்னைக்கு இம்ப்ரெசரியோன்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும், மேனேஜர்னு சொன்னாதான் உங்களுக்கு புரியும், எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னா புரியும். இதெல்லாம் ஆல் ரோல்ட் இன் ஒன் வாஸ் தி நட்டுவனார். அண்ட் பணம் பேசுறதெல்லாம் அவர்கிட்ட தான் பேசணும், யார் ஆடணுங்கிறதும் அவர்கிட்ட தான் பேசணும். இது வந்து திஸ் வென்ட் ஆன் டில் அபவுட் ஐ திங்க் early 70s of last century. அது வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் நட்டுவனாரே கிடையாது, இப்ப தட்டுவனார் தான். ஒரு நட்டுவனார்னு ஏன் பேருன்னா, தமிழ்ல நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, சம்படி ஹூ இஸ் எக்மோருக்கு கிளாஸுக்கு கார்த்தால ரிக்ஷால கை ரிக்ஷால போவோம். மலை மாவட்டத்தில் ஒரு பெரிய பாத்திரத்துல சாதம் மட்டும் வடிச்சிருப்பா. பக்கத்துல எல்லாம் என்னெல்லாம் இருக்கும், நிறைய எல்லா மேல் மெம்பர்ஸும் நிறைய பேர் இருப்பா. யாரும் சம்பாதிச்சுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எல்லாரும் விஸ்வாமதம் கொண்டு படிச்சுன்னு தான் இருந்தார்னு நினைக்கிறேன். பலமாதான் மெயின் ஏர்னிங் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. என்ன வா சாப்பிடுவான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதம் மட்டும் பெரிய பாத்திரத்தில் இருக்கும். அந்த மாதிரி அந்த காலகட்டம் பாலாவுக்கும் வறுமை தான். அந்த காலகட்டத்தில் இதுவரை நான் சொன்னது என்னுடைய அனுபவ பாடத்தில் நான் புரிந்து கொள்ள முற்பட்ட எண்ணங்கள். என் குருமார்களுடன் நான் 1955 தொடங்கி 1984 மற்றும் 87 வரை நெருங்கி அது அந்தேவாசியாக இருந்து கவனித்து வந்ததிலிருந்து எனக்கு தோன்றிய சில கருத்துகள். ரசமான குறிப்புகளுடன் நிகழ்வுகளுடன் மேலும் கலந்துரையாட ஆசை இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு பொருந்திய அளவில் இங்கே என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரு இரண்டு விஷயங்கள். வீணாபாஷினி அம்மையார் அவர்களை பற்றி ஹேரமநாதன் அவர்கள் சொன்னார். அத்தகைய சூழ்நிலையில் அந்த கலைஞர்களுக்கு வருடத்தில் 4 கச்சேரிகள் நடந்தால் அதிகம் என்று இருந்த சமயம், பறந்து விரிந்து வளர்ந்த பரத கலையின் அதிவேகமான போக்கினாலும் பொருளாதார நிலைப்பாடுகளாலும் பாரம்பரிய கலைஞர்கள் மெதுவாக பின்தள்ளப்பட்டனர். கலையின் வளர்ச்சி அவர்களுக்கு பிரமிப்பையும் ஓரளவு மகிழ்ச்சியை தந்த போதிலும், படித்த இளம் வயதினர் நாகரிகமானவர்கள் என்று ஒவ்வொருவரும் இந்த கலையை கையில் எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பாலமாயனிடம் சொல்லியிருக்கார். என்ன பாடுறவாள்லாம் அழகுங்கிறிய, நீ வீணாபாஷினி எங்க மூத்தாரெல்லாரையும் பார்த்ததில்லடி, நீ வீணாபாஷினி அம்மாவோட அழகு சொல்லி முடியாது. தாம்பூல் அதுவும் பாலா ரொம்ப அழகா பேசுறதே சில நுணுக்கமான அபிநயம். இந்த தாம்பூலம் போட்டு அவன் முழுங்கினாள்னா இந்த இடத்துல அந்த
கலர் தெரியும் தெரியுமா உனக்கு, அப்பேற்பட்ட ஒரு ஒரு டெண்டர் கழுத்து, அப்பேற்பட்ட ஒரு கம்ப்ளெக்ஷன், ஏன்னா எச்சச்ச ஷேப்பு சாறு முழுங்கிறது தெரியும் அப்படிங்கிற அளவில். அப்புறம் இடுப்பு பட்டை பத்தி சொன்னார், ரொம்ப நாளைக்கு நான் சொல்லும்படியான மாறுதலை அவருடைய வாழ்க்கை நிலை ஆகியவற்றில் ஏற்படுத்தியது என்பதில் ஐயமே இல்லை. அவர்களை ஆர்வத்துடன் வருபவர்க்கு இக்கலையை போதித்த போதிலும் உள்ளூர தங்கள் வாழ்வின் ஆதாரத்துள் நலிவடைந்து வாடுவதை நினைத்து நிச்சயமாக கவலைப்பட்டனர். இதே காலகட்டத்தில் பரத கலையை பயின்ற பல மேல்தட்டு வர்க்கத்தினர் பலரும் சமூகம் மற்றும் தொடர்புடைய காரணங்களினால் கலையில் தீவிர முயற்சியில் ஈடுபடாமற் போனார்கள். தொடர்ந்தவர்கள் சிலரும் உண்டு.